எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஹாய் ஹலோ, வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதீன் சொல்லி கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிடுச்சு, ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. நிறையா பேர் இன்ஸ்டாகிராம்லேயுமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அந்த மெசேஜ் பண்ணியிருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏன் வீடியோ போடல, கியூ, ஒய், கியா, எதுக்கியா போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு சில நாட்களாகவே ஒரு சில ஐ மீன் போன மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான். வெறும் என்ன சொல்கிறது, ஃபேமிலியில் ப்ராப்ளம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ராப்ளம், எங்கே போனாலும் ஏதாவது ஒரு அப்செட், மைண்ட் அப்செட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கேமராவை நான் எடுத்து கூட பார்த்து நான் அந்த கன்னியாகுமரி விலாக் போயிருந்தேன், அந்த விலாகு அப்லோட் பண்ணுற அளவுக்கு கூட என் மைண்ட் செட் இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரிவுகளை சூழ்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு இது பிரிஞ்சு, ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு இது பிரிஞ்சு போனால் இப்படி இருக்கும். அதெல்லாம் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கேமராவை டச் பண்ணவே இல்லை. நான் ஒரு யூடியூபருங்கிறதே டோட்டலாகவே மறந்துட்டேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு டோட்டல் அப்செட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் வீடியோ போடலை. உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்கள் நிறையா பேர் கேட்குற ஒரே ரீசன்னால தான் நான் வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். லிட்ரலி நான் இப்போது அழுதுருவேன். நான் சொன்னேன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தோம், பட்டு பிரிஞ்சிட்டோம். உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், பட்டு நம்மளை தான் செஞ்சுட்டு போயிடுறாங்க. நம்ம பீஸ்ட் படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி தான், நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளே செஞ்சுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி தான் என் லைஃப்பில் வர்ற எல்லாருமே எதனா ஒரு சம்பவத்தை வந்து ஆணி அடித்த மாதிரி ஆப் அடிச்சு விட்டு போயிடுறாங்க. அதை நான் மறக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுது. அதனால் நான் யாருங்கிறதையே மறந்து மைண்டு டோட்டலாக அப்செட் ஆயிடுது. ஏன் என்ன சொல்கிறது, பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதையே மறந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டு குழந்தைங்க இருக்குங்கிறதே மறந்துட்டு அந்த அளவுக்கு வெக்ஸாகி ஃபீலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப ரொம்ப இதாகி இப்போ தான் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. ஏன் எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே நம்ம கூட முழுசாக இருந்துட போகிறது கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது மட்டும் நான் உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டேன், அதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் அதிகமாக நான் யார் மேலேயும் பாசம் வைக்க போகிறதும் இல்லை, யார் மேலேயும் அதிக நேசம் வச்சு இந்த மாதிரி ஏமாந்து தேவையில்லாத மைண்ட் அப்செட்டுக்குள்ளே போய் நான் மாட்டிக்கிறதுக்கு நான் விரும்பலை. இதோட நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக பாசம் நீங்களும் சரி யார் மேலேயும் வைக்காதீங்க தயவு செஞ்சு. இது நான் ஏன் வீடியோ போடலங்கிறதுக்கான வீடியோ மட்டும்தான். ஒரு நல்ல கண்டென்ட் எதிர்பார்த்து வந்திருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, என் மனசுலேருந்து ஒரு சில கவலைகளை நான் உங்ககிட்ட கொட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்துட்ருக்கேன். உண்மையான நட்பு பிரிஞ்சிட்டேன், உண்மையான நட்பை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன். அந்த உண்மையான நட்பு திருப்பி கிடைக்குமா திருப்பி வருமானு எனக்கு தெரில. வந்தாலும் அந்த அளவுக்கு பழைய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் இருக்குமான்னு தெரில. அந்தளவுக்கு வெக்ஸாகி போய் தான் பிரிஞ்சிட்டேன் நான். இப்போ சிரிக்கிறேன் வெளியே, உள்ளே ரொம்ப அழுதுனுங்கிறேன், ரொம்ப 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 அழுதுட்டுருக்கேன் உள்ளே. வெளியே தான் சிரித்து உங்ககிட்ட பேசணும்ல, நடிக்கவாது செய்யணுங்கிறதுக்காக சிரித்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரில. எனக்கு உண்மையாக ஃபாலோ பண்ணுற ஒரு 50-100 பேர் பார்த்து ஒரு 2 பேர் எனக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி இல்லை கழுவி ஊற்றுற மாதிரி ஒரு 2 கமெண்ட் வந்தால் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக சீக்கிரம், கூடிய சீக்கிரம் நான் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். ரமலான் வேறு வருது, அந்த ரமலானுக்கு வேறு உடம்பு, அதாவது நோன்பு வருது, அதுக்கும் மைண்டை உடம்பு எல்லாத்தையும் ஹெல்த்தை எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும். கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பான முறையில் மீட் பண்ணுறேன். பழைய கண்டென்ட்டுக்கெலாம் வியூஸ் போகுது, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். சேனல் டோட்டலாக டவுன் ஆகாமல் பழைய கண்டென்ட்டுக்கும் வியூஸ் போகிறது எனக்கு சந்தோஷம். உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் கேமராவை எடுத்து ஆன் பண்ணியே 40 நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு டோட்டல் அப்செட்டில் இருக்கேன் நான் இருந்தேன், பட் இப்போ லைட்டாக இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதுலேருந்து ரிலீஃப் ஆகிட்டு வந்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் வீடியோ தர்றேன். மேக்ஸிமம் 1 வீக் நண்பா, 1 வீக் மேலே ஆகாது, வந்துடுறேன் கூடிய சீக்கிரம். உங்ககிட்ட உங்கள் பழைய மைதினாவே நான் வந்துடுறேன், திருப்பி வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. எனக்கு பிடிச்சவங்க இந்த ஒரு 4 நிமிஷம் என் மைண்டு டோட்டல் அப்செட்டு அந்த இதை கேட்டுறதுக்காகவாது அந்த ஒரு 4 நிமிஷம் நீங்கள் அந்த ஒரு 5 நிமிஷமோ 4 நிமிஷமோ எவ்வளோ நேரம் பார்க்குறீங்களோ தெரில, பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் பார்த்தா கூட எனக்கு சந்தோஷம்தான்.
அவ்வளோதான்ப்பா, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், விட்டால் அழுதுருவேன். அந்த அளவுக்கு ஒரு உண்மையான நட்பை விட்டு பிரிஞ்சிட்டேன். ஆமாம், பிரிஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் சேர்றது கஷ்டம். என்னப்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். பை நண்பா.